மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயல் 3, அதில் திருக்குறள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். திருக்குறளினுடைய ஆசிரியர் நாம் அனைவரும் அறிந்தவரே, பெயர் அவருடைய பெயர் திருவள்ளுவர். பெற்றோர் ஆதி பகவன் என்பர். அவருடைய ஊர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்று கூறுவர். அவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர். அவருடைய சிறப்பு பெயர்கள் எண்ணற்றவை. அதில் தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதார், பெரும் நாவலர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது அனைத்துமே அவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் அவர் பெயர் திருவள்ளுவர் என்பதும் எல்லாம் செவிவழி செய்திகள்தான். அக்காலத்தில் புலவர்களை பாருங்களேன், தன்னுடைய கருத்து சமுதாயத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கார்களே தவிர, அதில் யார் எழுதியது என்று தன்னுடைய பதிவை அங்கே பதிவு செய்து வைப்போம், பிற்காலத்தில் நம்முடைய புகழ் நமக்கு கிடைக்கட்டும் என்றெல்லாம் எண்ணவில்லை. ஒரு பொதுநல நோக்கிலேயே அக்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நம் மனசு மனம் மகிழத்தான் செய்கிறது. இப்பொழுது நம்முடைய விளம்பரத்தை மட்டுமே நாம் எண்ணுகின்றோம். அக்காலத்தில் திருவள்ளுவர் பெரிய ஒரு பொக்கிசம், திருக்குறள் போன்ற ஒரு நூல் இதுவரை கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பொக்கிசத்தை எழுதி வைத்தவர் யார் என்பது சான்று மூலம் நமக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலேயே கிமு 31 என்று வரையறை செய்திருக்கிறார்கள். கிமு என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னாலே தான் வரையறை செய்யப்பட்டது. இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், அவ்வாறு ஆண்டு கணக்கை எடுத்தால் கிறிஸ்து பிறப்பதற்கு முதல் ஆண்டு 1, அதற்கு முன்னாவது உள்ள ஆண்டு 2, அதற்கு முன் 3, இப்படி 31 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ் மக்கள், தமிழர்கள் சிலர் கிறிஸ்து பிறந்த அந்த ஆண்டை பயன்படுத்தாதவர்கள் இந்த 31 ஆண்டை இணைத்து இதை திருவள்ளுவர் ஆண்டு என பயன்படுத்துகின்ற முறையும் இப்பொழுது வழக்கத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் நமக்கு 1330 குறட்பாக்களை நமக்கு தந்திருக்கின்றார். திருக்குறள் என்றால் திரு கூட்டல் குறள். திரு என்றால் மேன்மையான, மேன்மை பொருந்திய, சிறந்த. குறள் என்றால் இரண்டு அடியை உடைய பாடல், குறுகிய அடியை உடைய பாடல் என்றும் கொள்ளலாம். நாம் அடிகளை படித்திருப்போம். இரண்டடி குறளடி, மூன்றடி சிந்தடி, நான்கடி அளவடி, ஐந்தடி நெடிலடி, ஐந்துக்கு மேற்பட்டவை கழி நெடில் அடி என்று நாம் படித்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுதும் குறள் என்றால் இரண்டு அடியை உடைய பாடல், மேன்மை பொருந்திய இரண்டு அடிகளை உடைய பாடல் என்ற பொருள்படும். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் இலக்கணத்தில் உண்டு. சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல், 1¾ அடியில் தன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக கூறி விரிவாக விளங்கும் வகையில் அமைத்திருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் எப்படி அமைத்துள்ளார் என்பதை இப்பொழுது காணுவோம். திருக்குறள் முப்பால்களை உடையது. அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், காமத்துப்பால் 25 அதிகாரம். முப்பால் அதிகாரம் 133. இந்த பாடல்களை பெரும் பிரிவாகவும் உட்பிரிவாகவும் சிறு பிரிவாகவும் பிரித்திருப்பார்கள். இந்த பெரும் பிரிவு தான் முப்பால், சிறு பிரிவு அதிகாரம். 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்களாக 1330 பாடல்களை கொண்டது திருக்குறள். அறத்துப்பால், அறம் வழியில் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தி கூறியிருப்பார். பொருளை நேர்மையான வழியில் எப்படி ஈட்ட வேண்டும் என்பதையும் அவர் அக்கருத்தை வலியுறுத்தி கூறியிருப்பார். காமத்துப்பால் என்பதும் களவியல் கற்பியல் என்று இரு பிரிவாக பிரித்திருப்பார். திருமணம் ஆவதற்கு முன்னால் தலைவனும் தலைவியும் எப்படி இருந்தார்கள், கற்பு நிலை திருமணம் ஆன பிறகு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற முறையில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பார்.
இந்த திருக்குறள் உலக பொதுமறை என்ற சிறப்பு பெயர் பெற்றது. உலகத்துக்கே, உலகத்தில் உள்ள மக்களுக்கே எழுதப்பட்டது தமிழில். ஆனால் தமிழ் மக்களுக்கு மட்டும் பயன்படும் வகையில் அவர் எழுதவில்லை, உலக மக்களுக்கே அது பயன்படும் அந்த அளவிற்கு தெளிவாக அவர் எழுதியுள்ளார். உலக பொதுமறை என்று ஏன் உலக மக்களுக்கே பொருந்துவனவாக அமைந்துள்ளது? ஒன்று, அக்காலத்திற்கு பொருந்தியது, இக்காலத்திற்கும் பொருந்துகிறது, இனி வருகின்ற எதிர்காலத்துக்கும் பொருந்தும் என்ற நிலையும் அக்கருத்து நிலவி உள்ளது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருக்குறள் ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியை எண்ணி பாருங்கள். ஆளும் வேலும், அக்காலத்தில் இப்போ தான் நமக்கு பேஸ்டெல்லாம் நிறைய வகை வகையாக வந்திருக்கு, அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆலங்குச்சியும் வேளமரம் சொல்லுவாங்க. வேளமரம்னா கம்மாயில் இருக்கும், முற்கள் நிறைய முள்ளாக இருக்கும், அந்த வேளமரம் அதனுடைய குச்சியை வச்சு பல் துளக்குவது அக்கால வழக்கம். அவ்வாறு பல் துளக்குனா அது பல்லுக்கு உறுதியை ஏற்படுத்துமா? அப்படி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, ஆலமரமும் வேளமரத்து குச்சியும் பல் துளக்குனா அது பல்லுக்கு உறுதியை தருகிறது. நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாலு அப்படின்னா நாலடியார், நான்கு அடிகளை உடைய நாலடியார். நாலடியாரும் இரண்டும் என்றால் திருக்குறள். இது சொல்லுக்கு உறுதி. இதனுடைய சொற்களை நாம் கருத்திற்கொண்டு நம் வாழ்க்கையில் மேற்கொண்டால் நாம் நல்ல சிறப்புற்ற மனிதனாக திகழ முடியும் என்பதை இந்த திருக்குறள் நூல் நமக்கு உணர்த்துகிறது. திருக்குறளில் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒழுக்கமுடைமை. எல்லாரும் சொல்லுவோம், ஆசிரியர் சொல்லுவாங்க, ஏய் ஒழுக்கமாக இருடா, பெற்றோர் சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்ல, ஏய் ஒழுக்கமாக இருடா, சமுதாயம் சொல்லு ஒழுக்கமாக வாழு, ஒழுக்கமாக இரு, ஒழுக்கமாக வாழுங்கிற ஒழுக்கம்னா என்ன, அது தெரிஞ்சால் தான் அதை கடைப்பிடிக்க முடியும். இப்போ ஒழுக்கம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் ஒழுக்கம்னு சொல்லலாம்? அம்மா தாய் தந்தை, அம்மா அப்பா கண் கண்ட தெய்வம். கண் கண்ட தெய்வம்னா என்ன, நம்மை உருவாக்கியவர்கள் அவர். கண்ணுக்கு தெரியாத இறைவனை நாம் மனதார போற்றுறோம், வேண்டுறோம், வேண்டும், இறைவன் வேண்டும். ஏன்? அப்போ தான் நமக்குள்ள ஒரு ஒழுக்க உணர்வு நமக்குள்ளே உருவாகும். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்குங்கிறத நாம் உணர்கிறோம். ஏன், நம்மளால் இது முடியாது. இப்போ முடியாத ஒன்று நடக்கிறது என்றால் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தியைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இறைவன் சொல்கிறோம். அந்த இறை உணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது ஒழுக்கம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆனால் கண் கண்ட தெய்வம் யார்? அம்மாவும் அப்பாவும். மாணவ செல்வங்களே புரிந்து கொள்ளுங்கள், தாய் தந்தையர் மனம் நோகும்படி நம்ம நடக்கக்கூடாது. தாய் சொன்னான்னா உடனே கேட்கணும், சரிம்மா கடைக்கு போயிட்டு வரணுமா, சரி போயிட்டு வரம்மா. அம்மா ஏதாவது கடிந்தால் ஏற்றுக்கொள்ளுதல், அவர்கள் நம் நன்மைக்குத்தான் செய்வார்கள். தாய் தந்தையர் சொற்படி கேட்டு நடத்தல், இது ஒரு ஒழுக்கம். பெரியோர்களை மதித்தல், பெரியவங்களை கண்டிப்பாக மதிக்கணும், மரியாதையாக பேசணும். பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வருதல் ஒரு ஒழுக்கம். ஆசிரியர் கீழ்ப்படிந்து நடத்தல் ஒரு ஒழுக்கம். தன்னுடைய வேலையை தானே செய்தல் ஒரு ஒழுக்கம். அதை சரியாக செய்தல் ஒரு ஒழுக்கம். ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன் வழியில் நடத்தல் ஒழுக்கம். இப்படி ஒவ்வொரு நல்ல செயல்களும் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஒழுக்கம், ஒழுக்கமோடு இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பாடலாக, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், விழுப்பம்னா சிறப்பு, ஒழுக்கம் சிறப்பை தரும். நம்ம சிறந்து உயர்ந்து நிற்கிறதுக்கு இந்த ஒழுக்கம் ரொம்ப பயன்படும். நம்ம ஒழுக்கத்தோட நல்ல செயல்களை மட்டும்தான் செய்கிறோம், தீய செயல்களை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் செய்ய மாட்டான். முன்னோர்கள் அப்படி கிடையாது, கோடி கோடியாக கிடைக்கிறதா இருந்தாலும் பொருள் கிடைச்சாலும் ஒழுக்கம் இல்லாத செயலை, கெட்ட செயல்களை, தீய செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்படி வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதை பின்பற்றி வாழ்ந்தாலே போதும்.
ஆதலால் அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் சிறப்பை தரும். அந்த ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும் உயிரை விட மேலானதாக கருதி அதை பேணி காக்க வேண்டும். பேணி காக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சு பூட்டி வச்சு பாதுகாக்கணும்னு அர்த்தமா? அவ்வாறு கிடையாது மாணவர்களே. நாம் ஒரு நெறியில் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும், பிறருக்கு தீங்கு தருகின்ற செயல்களை செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் வாழ்கிறோம் அல்லவா? இந்த கொள்கையை எக்காரணம் கொண்டும் தகர்த்தக்கூடாது. நான் உண்மையாகத்தான் இருப்பேன், உண்மை பேசுதல், நான் பொய் கூற மாட்டேன், நான் நேர்மையாகத்தான் இருப்பேன் என்ற ஒரு கொள்கையை நமக்குள் நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும். அது எக்காலத்திற்கும் எந்த துன்பம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் சரி, அதில் இருந்து நாம் மாறக்கூடாது. அவ்வாறு வாழ வேண்டும், அவ்வாறு அதை போற்றி காக்க வேண்டும். எதை விடவா? உயிரை விட. அப்போ உயிர் போனால் எப்படி திரும்பி வராதோ அதுபோல் மானம் போச்சுன்னா திரும்பி வராது. ஆதலால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற உன்னுடைய உறுதியை நீ காத்து நிலைநிறுத்தி வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். எல்லாருமே ஒழுக்கம் உடையவன், நற்செயல்கள் மட்டும் செய்கிறவன், நேர்மையானவன், உண்மையானவன், தமிழ் பற்றுடையவன், நாட்டு பற்றுடையவன், இவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும். எல்லாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நாம் உயிரினும் மேலானதாக எண்ணி காக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அல்லது இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக கூறுகின்றார். இப்போ இதில் இலக்கண குறிப்பு என்ன எடுக்கலாம் என்று பாருங்கள். ஒழுக்கம் என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது. நாம் முன்பு உள்ள வகுப்பில் பார்த்திருப்போம், ஒழுக்கம் என்றால் ஒரு செயலை குறிக்கும், ஆனால் காலம் காட்டாது. ஒரு செயலை குறித்து காலம் காட்டவில்லை என்றால் அது தொழிற்பெயராகும். அடுத்த குறட்பாவை பார்ப்போம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மையடைவர். இப்போ நீ களவே செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இப்படி நீ வாழ்கிறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஆசிரியரே சொல்லுவாங்க, ஏ அவன் நல்லவன், அவன் என்ன செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான், எனக்கு தெரியும். அங்கு அவன் மேன்மை உடையவனாக கருதப்படுகின்றான். ஒரே ஒரு தடவை ஒருத்தன் பென்சில் வச்சுருப்பான், அழகாக இருக்கும் பார்க்க, அதை பார்த்த உடனே அவன் இல்லாத நேரம் எடுத்து வச்சுருவோன்னு மனசு தோணும். தோணும் பொழுது அவன் அங்கிட்டு போன உடனே எடுத்து இவன் பையில் வச்சுட்டான். அதை அந்த ஆசிரியர் பார்த்துட்டான். அப்போ அவன் செய்த அந்த தீய செயல் அவனுக்கு என்னாகுது? பெரும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆசிரியர் முன்னிலையில் அவன் நல்ல மாணவன் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுது. அவனுக்கு தண்டனை கிடைக்குது, அதன் மூலம் அவனுக்கு துன்பம் கிடைக்குது. அப்பொழுது மட்டும் கிடைத்து அதோடு செல்லுவதில்லை மாணவர்களே, எப்பொழுதுமே அது நிலைத்து நின்றுவிடும். ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மையடைவர். நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களை படித்து பாருங்கள். தமிழர்களுடைய வாழ்வியலும் பண்பாடும் என்ற நூலை படித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று எண்ணி பாருங்கள். ஒழுக்கம் தவறுபவன் அடையக்கூடாத பழிகளை அடைவர். அந்த ஒழுக்க நிலையிலிருந்து நீ தவறிட்டினா உனக்கு என்ன துன்பம் வேணாலும் வரலாம். ஆதலால் ஒழுக்க மேன்மையடைந்தவராக நீ வாழ கருதினால் ஒழுக்கத்தை கடைபிடி. ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் உனக்கு அடைய முடியாத துன்பங்கள் உன்னை வந்து சேரும் என்று எச்சரிக்கை செய்கின்றார் திருவள்ளுவர். இந்த குறட்பாவின் இலக்கண குறிப்பை பார்ப்போம். மேன்மை எய்துபவர், நீ இப்படி இருந்தீனா மேன்மை அடையலாம். அப்போ எதிர்காலத்தை சொல்கிறாங்க. அதனால் எதிர்கால பலர்பால் வினைமுற்று எய்துவர் அப்படின்னா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆணை குறித்தா ஆண்பால், பெண்ணை குறித்தா பெண்பால். ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் என்று பொதுவாக குறித்தால் அது பலர்பால்.
எதிர்காலத்தை உணர்த்துது, பலர் பாலில் வந்திருக்கு, வினைமுற்ற அந்த சொல் முடிஞ்சு போச்சு. எய்துவர் அந்த சொல் முற்று பெற்றதுனால வினைமுற்று, எதிர்கால பலர்பால் வினைமுற்று. அடுத்து என்னது, இடுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, எய்தாப்பழி. இங்கு எய்தாத என்ற ஈற்றெழுத்து, தாங்கிற ஈற்றெழுத்து கெட்டு போயிருக்கு. எய்தும்னா உடன்பாடு, எய்தாங்கிறது எதிர்மறை, ஆதலால் எதிர்மறை. பழி என்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்திருக்கிறது. எய்தா என்ற எச்சம் பழி என்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயரச்சம். ஈற்றெழுத்தாகிய தா கெட்டு போச்சு, கெட்டு போச்சுன்னா இங்கே வரலை, அதனால் ஈறு கெட்ட. எதிர்மறை பொருளில் வந்திருக்கு, அதனால் எதிர்மறை. பழி என்ற ஒரு எச்சம் பழிங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் பெயரச்சம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து எதை குறிக்கலாம், ஒழுக்கம் இழுக்கம். செயலை குறிக்கிறது, காலம் காட்டவில்லை. செயலை குறித்து காலம் காட்டினால் வினை சொல்லாகிவிடும். இங்கு செயலை குறிக்கிறது, காலம் காட்டவில்லை, ஆதலால் இது தொழிற்பெயர். மூன்றாவது பாடலை பார்ப்போம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோட ஒட்ட ஒழுகணும் அப்படின்னா என்ன, உலகம் உலகம் உலக மக்கள், உலகத்தோட ஒட்ட ஒழுகணும்னா உலக மக்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதுபோல் நாம் வாழ வேண்டும். உலகத்தில் வந்து ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான், இப்போ நானும் கெட்டவனாக இருக்கவா அப்படின்னு கேட்கக்கூடாது. உலகத்தில் எல்லாருமே கெட்டவனாக இருக்க மாட்டான். பெரும் பகுதி என்னவோ அதுதான் உலகம், சிறு பகுதி சரியில்லை என்றால் அதை நாம் நீக்கிவிட வேண்டும். பெரும் பகுதியானவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உலக மக்கள் உன்னை தூற்றும்படி நீ செயல்பட்டாயானால் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் சரி, கல்வியில் நீ எத்தனை டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி, நீ உலகத்தோடு இணைந்து வாழக்கூடிய திறன் பெறவில்லை என்றால் நீ எவ்வளவு படித்தாலும் அது கற்றவனாக உன்னை தரம் உயர்த்தாது, கல்லாதவனாகவே கருதும். சில பேர் சொல்லுவாங்க, நல்லா படித்தவங்க நான் ஏன் உலகத்துக்காக மாறணும், நான் யாருக்காகவும் மாற முடியாது, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் நடப்பேன். பண்படாத நிலை, எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படித்தான் நடப்பேன், உலகத்துக்காக நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது என்ற ஒரு கருத்து சரியானது அல்ல. உலகத்தோடு உலகம் உலகத்தோடு ஒட்ட எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படி வாழக்கூடிய அந்த பண்படுதலாகிய செயலில் அவன் இருத்தல் வேண்டும். பண்படம் யார் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை, யார் என்னை எப்படி பேசினாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை என்ற முறையில் நாம் வாழுதல் கூடாது. சமுதாயம் தவறாக கருதும் என்றால் நம்முடைய செயலை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல், உலக மக்கள் வாழ்வதோடு இணைந்து நாம் வாழ வேண்டும்னா நம்ம நல்லவங்களா வாழணும்னு அர்த்தம், சரியா வாழணும்னு அர்த்தம். ஏன்னா உலக மக்கள் அப்படித்தான் வாழ்றாங்க, அதில் ஒரு சிலர் தான் சரியில்லாமல் வாழுவார்கள். ஆதலால் அவ்வாறு நான் அதை கருத மாட்டேன், அவர்களோடு இணைந்து வாழ மாட்டேன், அவர்களோடு ஒட்டி ஒழுக மாட்டேன் என்று கூறினால் எவ்வளவு படித்திருந்தாலும் அது கல்லாத அறிவில்லாதவனாகவே அவன் மதிக்கப்படுவான் என்று உரக்க ஒரு அடி கொடுக்கின்றார் நாம் நமக்கு திருவள்ளுவர். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர், ஒத்து வாழலைன்னா அவன் கல்லாதவராக தான் கருதப்படுவான். பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவராகவே கருதப்படுவான். நூல்களை படிச்சிருந்து அறிவு மட்டும் வளர்ந்து என்ன செய்ய, அந்த அறிவை காக்க ஒழுக்கம் வேண்டும், நற்செயல்கள் வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் கற்றவனாக அவன் கருதப்பட மாட்டான் என்று கூறுகின்றார். இக்குறட்பாவில் இலக்கண குறிப்பை பார்ப்போம். உலகத்தோடு என்பது இடவாகு பெயர்.
இடவாகு பெயர் என்றால் உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும். அப்படின்னா உலகமா, உலகத்தை அந்த இடத்தையா குறிக்கிறது? உலகத்தில் வாழுகின்ற மக்களை குறிக்கிறது. ஆதலால் அது இடத்திற்கு ஆகி வந்துள்ளதால் இடவாகு பெயராக ஆகிறது. கல்லார் அறிவிலாதார். கல்லார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றவர், கல்லாதவர். கல்லாதவர்ங்கிறது எதிர்மறை, கற்றவர்ங்கிறது உடன்பாடு. அப்போ கல்லார் அறிவுடையவன் உடன்பாடு, அறிவில்லாதவர் எதிர்மறை. இப்படி எதிர்மறை யாரை குறிக்குது? செய்ய கல்லாத, கல்லார் அப்படின்னா என்ன குறிக்குது? அந்த கற்காதவர் என்று அந்த ஆளை குறிக்குது, செயலை குறிக்கலை. இங்கே செயலை குறிக்காமல் செயல் செய்தவனை குறித்தால் அது வினையால் அணையும் பெயர். ஆனால் அது எப்படி வந்திருக்கு? எதிர்மறை சொல்லாக வந்திருக்கு. கல்லார் அறிவிலாதார், அறிவு இல்லாதவர் என்று எதிர்மறை சொல்லாக வந்து செயலை குறிக்காமல் செயல் செய்தவனை குறித்து வந்திருப்பதால் இது எதிர்மறை வினையால் அணையும் பெயராக கருதப்படுகிறது. நான்காவது குறள், எப்பொருள் எத்தன்மைதாயினும், எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை எந்த தன்மையில் பார்த்தாலும் பார்த்து அந்த பொருளில் மயங்கி அதை நம்ம அப்படியே நம்பக்கூடாது. ஒருவரையே வச்சுக்கேன், ஒரு பையனையே வச்சுக்கேன், பார்த்த உடனே அப்படியே நம்பக்கூடாது. பொண்ணுன்னையாக உற்று நோக்கணும். இவன் செயலில் எப்படி இருக்கின்றான், இவன் பேசுவதில் எப்படி இருக்கின்றான், இவன் பழகுவதில் எப்படி இருக்கின்றான், அவனுடைய அந்த உண்மை செயல்களை உணர்ந்து நாம் அறிய வேண்டும். ஒருத்தன செய்வான், ரொம்ப பார்த்தா பணக்காரனாக வருவான், நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வச்சுருப்பான், உடனே இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை பார்க்கணும், இவன் எப்படி எல்லாமே உயர்வாக வச்சுருக்கான். பேனா பார்த்தா உயர்ந்த விலையில் உள்ள பேனா, பை பார்த்தா உயர்ந்த, எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்குது. அவனுடைய செயலும் உயர்ந்த நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். நாம் அவனுடைய பொருள்களை பூரா பார்த்துட்டு அது உயர்ந்த நிலை, அதனால் அவன் உயர்ந்தவன் என்று எண்ணக்கூடாது. எப்பொருள் எத்தன்மைதாயினும், எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருளினுடைய உண்மையான கருத்தை அல்லது பொருளை நாம் கவனித்து அறிந்து உணர வேண்டும் என்று வள்ளுவர் இங்கு கூறுகின்றார். அஞ்சாவது குறள், காமம் வெகுழி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். எந்த ஒரு கருத்தையும் அறிவு பூர்வமாக சிந்திச்சோம் அப்படின்னா அது அசிங்கமே கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு பூர்வமாக எந்த கருத்தை வேணாலும் நம்ம சிந்திக்கலாம், எந்த கருத்துக்கு வேணாலும் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இந்த கருத்தை தான் மாணவர்கள் சிந்திக்கணும், இந்த கருத்தை சிந்திக்கக்கூடாது, இதை நாம் தள்ளிவிட வேண்டும், இதை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் என்ற எந்த கருத்துமே கிடையாது. காமம் வெகுழி மயக்கம், மயக்கம்ங்கிறது இங்கே அறியாமை, இவை மூன்றன், இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். நாமம்னா பெயர், நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய நோயாக வரும், நோயாக ஆகும் அப்படிங்கிறார். அதே போலதான் வெகுளி, சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமெனும் ஏமப்புனைய சொல்லும். சினம் தன்னை மட்டும் கொள்ளாதான், தன்னை சார்ந்தவனையே கொன்னுருவான். ஆனால் கோபம் வேணும், அந்த உணர்ச்சி நமக்கு வேணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக அது வராமல் அடங்கிக்கிறோம். கோபம் அதிகமாகும்போது என்ன ஆகுது? என்னுடைய அறிவு இழக்கப்படுது. என்னுடைய அறிவு இழந்துருச்சுன்னா நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. அது எங்கே கொண்டு முடிக்கும்? ஒரு விபரீதமான ஒரு செயலில் கொண்டு என்னை முடிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வெகுழி, வெகுழியாகிய சினம், இங்கே மயக்கம்னா அறியாமை தான். ஏன் அப்படின்னு கேட்டால், அறியாமையில் இருக்கிறது தான் பெரும் கொடுமை. எல்லாதையுமே புரிஞ்சு வச்சுருக்கோன்னா அதுக்கு தகுந்த சரியாக நாம் நடந்துருவோம். அதை பற்றி எதுவுமே அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஆட்டுக்கு நம்ம மனம் போன போக்கில் செய்கிறது, எதையுமே எதுவும் நிற்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? அது ஒரு வகை அறியாமை.
இந்த மூன்றும் அழிந்தால் பேராசை இருக்கக்கூடாது, அதிக கோபம் இருக்கக்கூடாது, அறியாமை இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். இருந்துச்சுன்னா, இந்த மூணும் இருந்துச்சுன்னா நம்முடைய பெயர் கெட்டு போகும் அளவிற்கு நமக்கு அது ஒரு நோயாக நம்மிடம் மாறிவிடும் என்று மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய 1.75 அடியில் எப்படி பதித்திருக்கிறார் பாருங்களேன்.